வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, சமீபத்திய கஜா புயல் தமிழ்நாட்டின் டெல்டா பகுதிகளை சீர்குலைத்திருந்தது. அந்த மக்களின் அடிப்படை தேவைகளில் முதன்மையான உணவுப் பொருட்களை வழங்கும் எண்ணத்தில் மனவளக்கலை ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்களை கொண்ட வேதாத்திரிய குருகுலம் என்னும் வாட்ஸ்அப் குழுவில் முன்னெடுக்கப்பட்டு மகரிஷியின் மறையொளி மற்றும் விவா யோகா சென்டர் ஆகிய குழுக்களும் இணைந்து இந்த நிவாரணத்திற்கு நிதி திரட்டினோம். திருத்துறைப்பூண்டி எழிலூர் கிராமத்திற்கும் வேதாரண்யத்தில் ஆயக்கரன்புளம் என்னும் கிராமத்திற்கும் 200 குடும்பங்களுக்கு குறைந்தது 10 நாட்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, கோதுமை, ரவை, எண்ணெய் போன்ற 16 அடிப்படை பொருட்களை வழங்கினோம். அன்று தமிழகத்திலேயே அதிகமாக 100 மில்லிமீட்டர் மழை பொழிந்த இடம் திருத்துறைப்பூண்டிதான். ஆனால் இயற்கையின் கருணையை என்னவென்று சொல்வது? மிகப்பெரிய ஆச்சரியம், நாங்கள் நிவாரணப் பொருட்களை எழிலூர் மக்களுடன் இணைந்து வழங்க ஆரம்பித்தது முதல் மழை ஒரு துளி கூட இல்லை. நாங்கள் பணிகளை நிறைவாக முடித்த பின்பு மீண்டும் மழை ஆரம்பித்து விட்டது. மீண்டும் இரண்டாவது கட்டமாக ஆயக்காரன்புளம் என்னும் பகுதி மிகவும் செழிப்பாக வாழ்ந்த உயர்வான மக்கள், இதிலும் இயற்கையின் கருணையை காண முடிந்தது. லேசான தூறலோடு மாலை இருட்டிவிட்டது. மின்சாரம் இல்லாது எங்கும் கும் இருட்டாக இருந்தது. ஆகவே அவர்கள் அக்கம் பக்கத்தவர் அறிந்திடாதவாறு நிவாரணப் பொருட்களை தயக்கத்தோடு பெற்றுக்கொண்டனர். இங்கு இருட்டும் தூறலும் சக மனிதர்களிடம் அவர்களுக்கு கூட்டம் இல்லாத ஒரு தனிமை கொடுத்தது. இயற்கையின் செயலில் அறிவுரையும் இருக்கிறது, ஆதரவும் இருக்கிறது. யாருக்கு எப்போது எப்படி கொடுக்க வேண்டும் என்ற பேரறிவும் அங்கே வெளிப்பட்டது. மின்சார உபயோகம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் இரவு நேரங்களில் தங்கள் பிள்ளைகளோடு பேசி மகிழ்ந்து பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பியிருப்பதாக கேள்விப்பட்டோம். ஆக இந்த உலகம் ஒவ்வொரு முறையும் தற்சுழற்சி பெறுகிறது, மீண்டும் பழைய நிலைக்கு தன்னை திருப்பிக் கொள்கிறது. ஆகவே நாம் அவற்றை பாடங்களாக எடுத்துக்கொண்டு இயற்கையை மதித்து போற்றுவோம். மேலும் இந்த நிவாரண நிகழ்வில் பங்கெடுத்த அத்தனை மனவளக்கலை ஆசிரியர்கள் அன்பர்கள் அனைவரும் இணைந்த ஒரு மெல்லிய நூல் அது, மகரிஷி அவர்கள் இணைந்த இடம். அவர்களின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவரின் தத்துவங்களால் ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி செய்து பிறர் துன்பப்படும்போது தாமே வழியே சென்று உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் விளைந்தது இத்தகைய ஒரு நிகழ்வு. ஆகவே அருட்தந்தை அவர்கள் யாரை எங்கே எப்படி இணைப்பார் என்பதை அந்த காந்த களத்தில்தான் உணர முடிகிறது. முன்பின் அறியாதவர்கள், முகம் தெரியாதவர்கள், மனவளக்கலை என்ற ஒற்றை சொல்லில் அனைவரும் இணைந்தோம், அனைவருக்கும் தொண்டாற்றினோம். மற்றும் இந்த நேரத்தில் நிவாரணத்தில் பங்கெடுத்த அனைத்து மனவளக்கலை ஆசிரியர் பெருமக்கள், அன்பர்கள், அருள்நிதியர்கள், அயல்நாட்டு நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல அவ்வப்போது நடக்கும் நிகழ்வுகளும் மற்றும் சிந்தனை கருத்துக்களையும் கேட்டு மகிழ்ந்திட எமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.